குரு வணக்கம். நேர்களே, எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை உடைக்கும் வாயிலாக ஒவ்வொரு எண்களுக்குமான பொது குணாதிசயங்கள் நாம் தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஐந்தாம் எண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐந்து புதனுடைய காரகத்துவம் பெற்ற எண். அந்த ஐந்தினுடைய ஆதிக்கம் புதன். அப்போ அந்த புதன் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் ரைட்டிங், எழுத்துத்துறை, ஆடிட்டிங், கணித ஆராய்ச்சி, இன்னும் இந்த ரைட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும், பத்திரிகையாளர், வக்கீல், வாதாடக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் புரோக்கர், ட்ரேடிங் பண்ணுறவங்க, அட்வைஸ் கொடுக்குறவங்க, ஃபைனான்ஷியல் அட்வைஸ், ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் அந்த புதனுடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்க. பொதுவாகவே ரொம்ப அதிக மேதாவி, ரொம்ப அதிக நல்ல விஷயங்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிரகிச்சிக்கக்கூடியவங்க, மேதாவி இவங்க. இயற்கையிலே இவங்க வந்து ஒரு ஜீனியஸ் மாதிரி தான். மற்றவர்களுக்கு பிடிச்ச விஷயம் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஜெயிப்பாங்க, ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அதில் சலிச்சு போயிடும், அடுத்ததுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இதுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தில் இவங்க இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, அவங்க மனசுக்கு திருப்தி இல்லைன்னா. பெரிய கவர்மெண்ட் வேலையெல்லாம் கூட தூக்கி போட்டு வந்து உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த ஐந்தாம் மீன் காரகத்தும் கொண்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே பணம் புழங்குற இடம், வங்கி பணிகள், புரோக்கரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை எப்படியாவது ஒன்று ஈர்க்கும். இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை இவங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். கிரிப்டோ கரன்சி, மூளையை வச்சு சம்பாதிக்கிறது, வினோத பிரியர்கள், வாழ்க்கையில் கொஞ்சம் வினோதமான ஆசைகள் நிறைய இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஓப்பனாக கலகலன்னு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது, கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இவங்க ரொம்ப அதிகமாக மிங்கிள் ஆவாங்க. இவங்களை பிடிச்ச, இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். இதுதான் ஐந்தாம் எண்ணினுடைய குணாதிசயம். ஐந்து ஒரு ஸ்பெஷல் எண். ஏன்னா ஒன்றுலேருந்து நான்கு வரைக்கும் இருக்கிற எண்ணுக்கும் ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எண், இந்த எண்ணுக்கு எந்த எண்ணுமே எதிரி கிடையாது. ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த நம்பருமே எதிரி எண்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஐந்தாம் எண்ணுக்கு இருக்குது, சரிங்களா? இன்னும் பல ரகசியங்களை இந்த எண் பற்றி நம்ம முழு பதிவில் பார்க்கலாம். இது சும்மா குறும்பதிவு தான். இது உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முழு பதிவு போடலான்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐந்தாம் எண் பற்றி இன்னும் பல ரகசியங்களையும் பரிகாரங்களையும் நான் கொடுக்குறேன். வணக்கம்.